500 மில்லியன்ஸ்க்கு மேலே ஃபேஸ்புக் யூசர்ஸோட மொபைல் நம்பரை டெலிகிராம் பாட் யூஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற உங்கள் நம்பர் கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஆலன் கால் கருத்துப்படி ஒரு யூசர் ஒரு டெலிகிராம் பாட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மில்லியன் கணக்கான ஃபேஸ்புக் யூசர்ஸோட எண்ணிக்கையை கொண்ட டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏர்லி 2020 ஒவ்வொரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் பார்க்குற மாதிரி எனேபிள் ஆகி பாதிப்பு ஏற்பட்டு சுரண்டப்பட்டிருக்கு. இது எல்லா கண்ட்ரீஸ்லையும் 533 மில்லியன் யூசர்ஸோட இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிற ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இது கடுமையாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு டேட்டா பேஸ் ரொம்ப அசௌகரியமாயிருச்சு. ஏன்னா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சில பேருக்கு தோணலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு யூசர் ஒரு டெலிகிராம் பாட்டை கிரியேட் பண்ணி அதில் யூசர்ஸ் கம்மியான செலவில் டேட்டா பேஸை பார்க்க அலோவ் பண்ணுது. இதனால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணப்பட்ட வெரி லார்ஜ் அண்ட் ரொம்ப செக்யூரான ஃபோன் நம்பர்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. இது பெண்களுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது கண்டிப்பாக பிரைவசியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸ்க்கு மேலே இருக்கிற யூசர்ஸ் பாதிக்கப்பட்டதா அலோன் சொல்லியிருக்காரு. மதர் போர்ட் ரிப்போர்ட் படி அந்த பர்சனோட ஃபேஸ்புக் அடி இருந்துச்சுன்னா அந்த யூசர் இன்னொரு யூசரோட ஃபோன் நம்பரை ஈஸியாக கண்டுபிடிக்க பாட் டெலிகிராம் அலோவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் மூலமாக கூட யூசரோட ஃபேஸ்புக் ஐடியையும் கண்டுபிடிக்க இது அலோவ் பண்ணுது. இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கணும்னா அந்த பர்சன் $20 அந்த பாட்க்கு பே பண்ணணும். அந்த பாட்டும் பல்காக இன்ஃபர்மேஷன்ஸை சேல் பண்ணிட்டு தான் இருக்கு. 10,000 டேட்டா பேஸ்க்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் $5,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2019 ஃபேஸ்புக்கில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சைபர் கிரைம் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி டேட்டா பேஸ் விற்பனை செய்யப்படுறது மிகவும் கவலையாக இருக்கு. இது எங்கள் பிரைவசியை சிவியராக பாதிக்குது. அண்ட் மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்கு மற்றவங்க டேட்டாஸ் அண்ட் பிரைவசியை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண முடியும். ஃபேஸ்புக் கண்டிப்பாக இதை நோட்டிஃபை பண்ணி யூசர்ஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப அவசியம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஹேக்கிங் அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டம்க்கு பலியாகிற சான்ஸ் கம்மின்னு கேர்ள் சொல்லியிருக்காரு. கேர்ள் ஷேர் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ல January 12, 2021 பாட் ஆக்டிவ்ல இருக்கிறதாவும், ஆனால் இது 2019 இருந்து யூசர்ஸோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பழசு கூட நீங்க சொல்லலாம். இருந்தாலும் பீப்புள்ஸ் தங்களோட ஃபோன் நம்பரை ரொம்ப ரேரா தான் சேஞ்ச் பண்றாங்க. அதாவது 2 or 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்றாங்க. சோ எக்ஸ்போஸ் ஆகுற நம்பர்ஸ் இன்னும் மேக்ஸிமம் யூசர்ஸால பயன்படுத்துறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Mrs. Westel Voice.